அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும், இந்த வாரத்தோட டார்கெட் மினிமம் ஒரு 50 to 1 lakh எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ நண்பர்கள் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சேனல் நேம் M6 ட்ரெய்னிங் அகாடமி இன் தமிழ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறோம். ஒரு வீக்லியோட டார்கெட் எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எவ்ரி வீடியோ எவ்ரி மண்டே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம், சரிங்களா. இது லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட டார்கெட்லாம் எப்படி நமக்கு என்ட்ரி கிடைக்கும், எப்படி வந்து மார்க்கெட்டு ட்ரெண்டு மாறுமா அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குரூப்பை என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடுவோம். 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இதோட டார்கெட்லாம் என்ன, இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பை அப்படின்னா 18,320, செல் வந்து 18,220, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 43,800 மேலே பை, 43,340 கீழே செல்லு, கூடாயில் பொறுத்தளவுக்கு 5,770 கீழே செல்லு, பை அப்படின்னா 5,920 மேலே பை, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 198 மேலே பை, செல் அப்படின்னா 183 கீழே செல் சான்ஸ். இது ஏன் இந்த வாரத்தில் மட்டும் நம்ம வந்து பைக்கும் ஒரு செல்லுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கோம்னா, ஆஃப்டர் 15 days கழித்து நம்மளோட டார்கெட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம், சரிங்களா. இப்போயும் நம்ம தெளிவாக சொல்கிறோம், கூடாயில் நேச்சுரல் கேஸு செல் ட்ரெண்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒன்லி பை ட்ரெண்டு தான், பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், சரிங்களா. இருந்துட்டாலும் ஒருவேளை ஆப்போசிட்டில் போகுமா சார், இண்டிகேட்டர் பேஸில் ஏதாவது நியூஸ் பேஸில் மாறிச்சுனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறணும், சரிங்களா. எல்லா நாளுமே நம்ம பையிலேயே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடாது, சில நேரத்தில் கிராஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஃபஸ்ட்டு வந்து கூடாயில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு ADXஓட ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ரானரி செல்லிங், ஓன்லி செல்லுக்கு மட்டும்தான் ப்ரீஃபரன்ஸ், பைக்கு வாய்ப்புகளே கிடையாது. இந்த இடத்துல நம்ம செல் பண்ணலாமா, தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா. எல்லா கண்டிஷன் ஓகே. அடுத்து வந்து 5 minutes, 5 minutes அழகாக நம்மளுக்கு செல் சான்ஸு. இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமா சார்னா, ஒரு 10 minutes கழித்து நீங்கள் தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். 100% செல் சான்ஸ். நம்மளோட டார்கெட் 5,620, 5,540, சரிங்களா. ஒரு 150-200 points வரைக்கும் டார்கெட் இருக்குது, நல்ல ஒரு செல் சான்ஸு கூடாயில் பொறுத்தளவுக்கு. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு 10 minutes கழித்து என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸு 5 minutesோட சூப்பர் ட்ரெண்டு தான் ஸ்டாப் லாஸ். இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம என்ட்ரி எடுத்துறோம், இந்த 5 minutesோட சூப்பர் ட்ரெண்டு எப்போ ரெட்லேருந்து க்ரீனாக மாறுதோ அப்போ தான் பொசிஷன் எக்ஸிட் ஆகும், சரிங்களா. அப்போ நம்ம இப்போ என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸுக்கும் கிட்டத்தட்ட 70 points டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளோட டார்கெட் என்ன, ஒரு 3,000 தான் நம்மளுக்கு லாஸ் ஏற்றுக்க முடியும். அதே ப்ராஃபிட் அப்படின்னா அது அன்லிமிட்டெட், கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. ஒரு 10 minutes கழித்து நீங்கள் தாராளமாக ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு ஓன்லி செல்லு. அடுத்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன, மார்க்கெட்டு நார்மலாக ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து செல் பண்ண முடியுமா, பை பண்ணலாமானா 197 மேலே நீங்கள் ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். செல் அப்படின்னா 193 கீழே, ஏன்னா சூப்பர் ட்ரெண்டு நம்மளுக்கு ரெட்டாக மாறும், பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வரணும். இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீன் இருக்குது. ஆனால் ADX இருக்கா, ADX இருக்குது. ஆனால் டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா கண்டிஷன் வந்து பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே போகட்டும், 197 மேலே பை சான்ஸு, அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச், 183 கீழே செல் சான்ஸு. சரி, இப்போ நிஃப்டிக்கு வந்துடுவோம். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எவ்வளோ நம்ம பார்த்துட்டு ஒன்று தான், கிட்டத்தட்ட மந்த் ஆரம்பத்தில் நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சிது. மேபி இந்த இடத்துலருந்து 18,400 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு பை சான்ஸு, ஒரு 200 points டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வேளை கீழே இறங்குது சார் அப்படின்னா 18,270 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப ஒரு செல் சான்ஸு கிடைக்கலாம். ஆனால் மினிமம் ப்ராஃபிட் ஒரு 100-150 points இறங்கும், திருப்பி ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ கவனமாக இருக்கணும், ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே டயத்தில் இங்கே 15 minutes வச்சு பார்க்குறப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது, இதை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. 18,400 மேலே பையும், 18,360 கீழே செல் சான்ஸு. நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்ததுன்னா உடனே நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. அந்த இடத்துல இப்போ சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறணும், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கணும், ADXை சப்போர்ட் பண்ணணும். அப்போ எப்படி இருக்கும்றது நம்ம பல்ட்டின்னு நம்ம சொன்னாலுமே இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ அதே கண்டிஷன் நம்மளுக்கு இப்போ கரண்ட் இடத்துலையும் வரணும், அது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ண முடியும். அடுத்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 43,800 மேலே பை, சரிங்களா. செல் அப்படின்னா 43,300 கீழே செல் சான்ஸு சொல்லியிருக்கோம். கண்டிஷன் பிரகாரம் டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப ஓன்லி பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸு, 100%ல 200% பைக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இருந்தாலுமே எப்படி ஓப்பன் ஆகுது, இண்டிகேட்டர் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளோட பியூர் பாயிண்ட் பிரகாரம் பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. மீண்டும் 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் எந்தளவுக்கு ஓப்பன் ஆகிருக்கு, டார்கெட்லாம் என்ன அப்படிங்கிறத மீண்டும் சந்திப்போம். அதில் நம்மளோட சேனலை நியூ நண்பர்கள் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஆட்டோமேட்டிக் பையன் சிக்னல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.